இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ் இழந்த நிலைமையில ஆஸ்திரேலிய டீமுடைய முன்னாள் பிளேயர் ஷேன் வான் செஞ்ச காரியம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பெரும் பரபரப்புக்கு இடையே இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ் முடிஞ்சிருக்கு. கடைசி டெஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சு பார்டர் கவாஸ்கர் கோப்பையை இந்தியன் டீம் 2-1 கணக்குல தக்க வச்சிட்டாங்க. கப்பா மைதானத்துல 33 வருஷமா தோல்வியை சந்திக்காத ஆஸ்திரேலியாவை இந்தியன் டீம் ஜெயிச்சிருக்காங்க. கடைசி டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா ஆடிட்டு இருக்கும் போதே ஆஸ்திரேலியாவுடைய ஷேன் வான் இந்தியன் பிளேயர்ஸை கடுமையா விமர்சனம் பண்ணாரு. இந்தியன் பிளேயர்ஸ் அதிர்ஷ்டத்தால விக்கெட் எடுக்கிறாங்க, அவங்க கிட்ட பிளானிங் உள்ள திறமையும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதோட நடராஜன் பிக்சிங் செய்யற மாதிரி ஆடுறாரு அப்படின்னாரு. புஜாராவோட ஹெல்மெட்டை நோக்கி பந்து வீசி அவர் காலி செய்யணும், ஆஸ்திரேலிய பவுலர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸோட உடலை குறி வச்சு தாக்கணும்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாரு ஷேன் வான். இந்தியா ஜெயிக்க போதுன்னு ஃபீல் பண்ண ஷேன் வான் மன உளைச்சல்ல வாய்க்கு வந்தது பேச ஆரம்பிச்சாரு. ஷேன் வானோட இந்த பேச்சுக்கள் பெரிய அளவுல விமர்சனங்களை சந்திச்சுது. இப்படி இருக்க கப்பாவுடைய கமெண்ட்ரி பேனல இருந்து மைதானம் உள்ள நுழைய முயற்சி பண்ணாரு ஷேன் வான். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேடியத்துக்குள்ள வர முயற்சி பண்ணாரு, ஆனா செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் இவரை மைதானத்துக்குள்ள அனுமதிக்கல. மைதானத்துக்குள்ள ஷேன் வான் கருத்து தெரிவிக்க முயற்சி பண்ணிருக்கலாம்னு சொல்லப்படுது, இதன் காரணமா இவரை உள்ள அனுமதிக்கல. இவரு நேற்று மைதானத்துக்குள்ள வந்து இந்தியன் டீமுடைய வெற்றியை விமர்சிக்கிற வகையில கருத்து சொல்லியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா சர்ச்சையான கருத்துக்களை சொல்லி தேவையில்லாத பிரச்சனை செஞ்சிருக்கலாம். இதனாலதான் நேற்று ஷேன் வான மைதானத்துக்குள்ள அனுமதிக்கலன்னு சொல்றாங்க.